ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனியும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது மீண்டும் அதிமுகவில் நுழையும் சசிகலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் எங்களோட வீடியோ சொன்னே உங்களை வந்து சேரும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் என்ன நடந்ததோ அதுவே தற்போது மீண்டும் நடந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள சசிகலா எனவே தான் கட்சிக்கு வந்து எல்லோரையும் நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நமது எம்ஜிஆர் நாளிதழில் சசிகலா கூறியதாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் நமது ஒரே நோக்கம் இதய தெய்வம் அம்மா அவர்கள் சொல்லி சென்றதை ஒவ்வொரு தொண்டனும் மனதில் நினைத்து நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மீது உண்மையிலேயே பாசம் வைத்திருப்பவர்கள் கட்சியை விட்டு போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்டர்களின் மணக்குமரலை பார்த்தேன் இனியும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு தெய்வம் அம்மாவுடன் கூட இருந்து இந்த கட்சியை பழநிலைமைக்கு கொண்டு வந்தோம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு என்ன நடந்ததோ அதுவே மீண்டும் நடந்துள்ளது எனவே நான் கட்சிக்கு வந்து எல்லோரையும் நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு இதய தெய்வம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு தொழில் மாறாமல் நம் முயற்சியை செய்ய நல்லபடியாக வெற்றி வகை சூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எண்ணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதனால பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் சசிகலா வந்து உள்ள வர்றதா வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா வந்து தெரிய வருது அரசியல விட்டு விலகுவேன் அப்படின்னு சொன்ன நிலைமையில் இந்த மாதிரி ஒரு பேட்டி அழைச்சிருக்கிறது ரொம்பவே பரபரப்பாக பார்க்கப்படுது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ